திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வெளிநிலத்தில் நுழைந்த 10 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பினை பொதுமக்கள் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கரியமங்கலம் அடுத்த அண்டைப்பேட்டை பகுதியை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் இருந்து 10 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பு ஒன்று வெளிநிலத்தில் நுழைந்தது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் மலைப்பாம்பை பிடித்து வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் வந்த வனத்துறையினர் பொதுமக்களிடம் இருந்த மலைப்பாம்பை கைப்பற்றி அறந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். நாகை அருகே கள்ளசாராய வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முத்தரசபுரம் பகுதியைச் சேர்ந்த காளிதாஸ், சுப்பிரமணியன், மணிகண்டன் மற்றும் கோவிந்தராஜ் ஆகியோர் கள்ள சாராயம் விற்பனை செய்வதோடு திருட்டு மற்றும் வழிப்பறியில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் இவர்கள் கிராமத்தில் ரகளையில் ஈடுபட்டதோடு பொது சொத்துக்களை உடைத்து சேதப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டினர். எனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் கச்சிரம் திருவக்கலை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விருதுநகர் அருகே முன்னாள் துணை ராணுவப்படை வீரர்களுக்கான நலவாரிய உணவகத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மனோகர் திறந்து வைத்தார். விருதுநகர் அருகே உள்ள 4 வழி சாலை பிரிவில் முன்னாள் ராணுவப்படை வீரர்களுக்கான நலவாரியம் உணவகம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மனோகர், விருதை பட்டாளம் படை வீரர்கள் நலசங்க தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு உணவகத்தை திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற முன்னாள் துணை ராணுவப்படை வீரர்கள் மற்றும் தற்போது பணிபுரியும் துணை ராணுவப்படை வீரர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜாமுனா மரத்தூர் மலைப்பகுதிகளில் நிலத்தடி நீர் அதிகரித்து உள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஜாமுனா மரத்தூர் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருவதால் வனப்பகுதியில் பீமன் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நீரானது மலைப்பகுதிகளில் இருந்து வரும் உத்திர காவிரி ஆற்றில் கலக்கிறது. உத்திர காவிரி ஆறு அணைக்கட்டு தாலுகா ஒடுக்கத்தூர் வழியாக சுமார் 35 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வெட்டுவானம் பகுதியில் பாலாற்றில் கலக்கிறது. உத்திர காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதிகளில் உள்ள கிணறுகளில் நீர்மட்டம் உயரத் தொடங்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் பள்ளிகொண்டர் பகுதி வழியாக செல்லும் பாலாற்றில் வேலூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் கருவியை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 52 கோடி ரூபாய் செலவில் 200 படுக்கைகள் வசதியுடன் கூடிய கட்டிடமும் ஒருங்கிணைந்த குழந்தைகளுக்கான மருத்துவ வசதியுடன் கூடிய கட்டிடமும் கட்டப்பட்டது என தெரிவித்தார்.